Hi, hello and everyone, my dear friends, and sisters and bro, vanakkam, welcome to our Rubic channel. If you are watching first time, subscribe to our channel and click on all options. Then you will see the notification on the video. What are we going to talk about in this video? We are going to talk about Rubic Cube and how to sell it in the wheat. First, we will take the square pieces. I will tell you in the centimeter. If you look at the cutty piece, the centimeter is 2.5 into 2.5 cm. Then, if you look at the 4 pieces square centimeter, 9 cm. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்கொயர் வந்து 8.5 cm into 8.5 cm ஆகும். இன்னொன்று வந்து 9.5 cm into 9.5 cm ஆகும். எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ கம் அப்ளை பண்ணிருக்கேன்ல அந்த பீஸோட சென்டிமீட்டர் அது வந்து பேஸ்ங்க. அந்த பேஸோட சென்டிமீட்டர் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 8.5 cm. அந்த ஸ்கொயர் வந்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் ஒட்டுறேன் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஒட்டியிருக்கேன் இல்லையா, அது வந்து 9 cm. அதே மாதிரி இன்னொரு பீஸ் 9 cm எடுத்து இந்த சைடில் வந்து இப்படி வச்சு ஒட்டிக்கோங்க. ஃபெவிகோல்னால ரொம்ப நேரம் காயிருக்க ரொம்ப நேரம் லேட் ஆகும். பட் வந்து நம்ம ஃபெவிகோல் யூஸ் பண்ணியே வந்து இந்த கிராஃப்ட் ஃபுல்லுமே வந்து செஞ்சு முடிக்க போகிறோம். ஓகேங்க, நல்லா வந்து கொஞ்ச நேரம் பிடிச்சி வச்சுட்டே இருங்க. நான் எல்லாம் நிறைய நேரம் பிடிச்சி வச்சுட்டு இருந்தேன், அது போட்டுன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாகும் சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன். ஓகேங்க, இந்த மாதிரி பாருங்க, விழுந்துட்டு தான் இருக்கும், ஆனால் பிடிச்சி வச்சுட்டே இருங்க. ஓகேங்களா, பிடிச்சி வச்சுட்டு 1 hour கிட்ட காய வச்சா ஒரு தப்பும் இல்லை, நல்லாவே காஞ்சிட்டு நல்லாவே ஸ்டிக் ஆயிரும். ஓகேங்களா, க்ளூ கன்னா நமக்கு யூஸ் பண்ணவே தேவையில்லை. ஓகே, இந்த மாதிரி வந்து 4 இப்போ நான் அந்த பாக்ஸோட சைட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, பேஸ் வந்து 8.5 cm, அப்புறம் அந்த 4 பீஸ்மே வந்து 9 cm. ஓகேங்களா, ஓகே, இந்த மாதிரி வந்து நல்லா பிடிச்சிட்டே இருங்க. ஓகேங்க, நல்லா பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வந்து காய விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து 9.5 cm இருக்குல்ல, அதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து ஹாஃபில் வந்து பிரித்து வச்சுட்டேன். ஓகேங்க, அது எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம சென்டரில் வச்சு இந்த காம்பஸ் வச்சு நம்ம ஒரு ரவுண்ட் போட போகிறோம். அந்த ரவுண்டோட சென்டிமீட்டர் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 3.5 cm. ஓகேங்களா, நான் சென்டருக்கு வேண்டியது அந்த மாதிரி ஹாஃபாக பிரிச்சிருக்கேன், மற்றபடிலாம் வேறு எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து சர்க்கிள் மட்டும் இந்த மாதிரி கட்டர் யூஸ் பண்ணி வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அவுட்லைன் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சிசர் யூஸ் பண்ணி வந்து ஃபுல்லுமே வந்து அந்த ரவுண்ட் ஃபுல்லுமே வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இது ரொம்பவே ஈஸி தான், நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ வந்து அந்த சர்க்குமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு மேலே வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். அதே மாதிரி இதுக்குமே வந்து நீங்கள் நிறைய நேரம் டைம் கொடுக்கணும். ஓகேங்களா, நல்லா வந்து டைம் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. நான் எதுக்கு இந்த இடத்துல 1 போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த குட்டி பீஸ் இருக்கலையே அதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா, நான் இப்போ சொல்கிறது நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்ககிட்ட பெயிண்ட் இல்லை அப்படின்னா ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் கலர் பண்ணிக்கிறது எப்படிங்கிறது பாருங்கள். இந்த மாதிரி பின்னாடி வந்து இதுக்குள்ளே ஒரு கேட்ரிஜ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா வந்து பெயிண்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அது வந்து பெயிண்ட் இல்லாதவங்க மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, ஓகே, நம்ம பெயிண்ட் இல்லாததுக்கும் நம்ம வந்து ஒரு வழியை சொல்லியாச்சு. அந்த கிராஃப்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரூபிக்ஸ் ஸ்கொயர்னா வந்து அப்படியே ரொட்டேட் ஆகுமாதான் கிடையாது, இந்த ரூபிக்ஸ் ஸ்கொயர் மாடலில் வந்து நம்ம ஒரு சூப்பரான கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா 99 பீசஸ்க்கு வந்து ஒரு கலராக வந்து நம்ம கொடுத்துக்க போகிறோம். நம்ம பிளாக்ல வந்து நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட பாக்ஸ் வந்து நல்லா காய வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, நான் வந்து 2 hours கிட்ட வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த பீசஸ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்துகிட்டு இந்த கார்னரில் வந்து தள்ளி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நடுவில் வந்து கரெக்டாக பார்த்து வைங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து நம்ம ஒரு பீஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 3 3 3 அந்த மாதிரி வந்து பண்ண போகிறோம். 3 rows 3 columns அந்த இதில் வந்து நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க ரூபிக் ஸ்கொயர். ஓகேங்களா, அந்த இதில் வந்து நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ரூபிக் ஸ்கொயர் கலர் எது எடுக்கணுமானா அப்படிலாம் கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலராக எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற கலர் வந்து எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தால் பெயிண்ட் இல்லாதவங்க வந்து இந்த ஸ்கெட்சோட பின்னாடி இருக்கிற கேட்ரிஜ் எடுத்து அதை அடிச்சிங்கன்னா வந்து பெயிண்ட் மாடலில் வந்து வரும். ஓகேங்களா, கவலையே பட தேவையில்லை. நான் வந்து பெயிண்ட் யூஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டேன், என்கிட்ட இருந்தனால நான் பெயிண்ட் யூஸ் பண்ணி வந்து நான் அடிச்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து 10 rupees கம் யூஸ் பண்ணி இவ்வளோ அழகான கிராஃப்ட் பண்ணலாம். ஓகேங்களா, என்னோடய அவுட்புட் வந்து ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. நான் நினச்சதுபடியும் ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. ஆனால் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டதுன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன் லாஸ்ட்டாக. ஓகேங்களா, நம்ம கிராஃப்ட் பண்ண எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லையா. ஆனால் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணி தான் இருக்கும், நான் என்ன மிஸ்டேக் பண்ண அப்படிங்கிறது சொல்லிடுறேன். அந்த மாதிரி எல்லா கலர்ஸுமே வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, 4 sides வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் நான் 1 போட்டிருக்கேன், அது ஏன் அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் சொல்லிட்டு அதை நான் இப்போ சொல்லிடுறேன். நம்ம வந்து அந்த 4 sides ஒட்டும் போது ஈஸியாக ஒட்டுட்டு, இப்போ நம்ம ரவுண்ட் ஷேப் இருக்கலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம வந்து இப்போ பீஸ் வச்சுட்டு கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து அளவெடுத்து வச்சுட்டேன். ரவுண்ட் ஷேப் ஒட்டுறதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து அளவெடுத்து வச்சுட்டேன். ஓகேங்களா, அளவெடுத்து வச்சதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, இந்த பீஸ் வந்து இந்த இடத்துல தான் வரணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி பின்னாடி வந்து நம்பர்ஸ் எழுதியிருக்கேன். இப்போ நான் அந்த கார்ட்போர்ட் பீஸில் ஏன் அந்த 1 number அப்படி எழுதிட்டேன்னு பார்த்துட்டிங்கன்னா,
நம்ம அந்த பீஸ் வந்து அந்த இடத்துல ஒன்னுங்கிற பீஸ் வந்து அந்த இடத்துல ஒட்டிடலாம். அதுக்கப்புறம் வந்து 2, 3, 4 வந்து இந்த இதில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நான் எதுக்கு அந்த மாதிரி பண்ணேன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 4 பீஸ்மே ஒட்டணும் இல்லையா, பேஸ்லேருந்து 4 பீஸ்மே ஒட்டணும் இல்லையா, அப்போ அதுக்கு தனியாக காய வைக்கணும், அப்புறம் இந்த பீஸ் ஒட்டிட்டு இதுக்கு 2 மணி நேரம் காய வைக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே ஒட்டி வச்சுட்டு இந்த மாதிரி அளவெடுத்து வச்சுட்டு இதெல்லாத்தையும் காய வச்சக்கப்புறம் இந்த பீஸ் ஒட்டுறதுலாம் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து பார்க்கறதுக்கு வந்து ஃபினிஷிங் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து நான் என்ன பண்ணேன்னா, உங்ககிட்ட பெர்மனன்ட் மார்க்கர் இருந்தால் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி அந்த கார்ட்போர்ட்லாம் தெரியுது இல்லையா, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கலர் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பெர்மனன்ட் மார்க் வந்து கொஞ்சம் தடியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கலர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கெட்ச் எடுத்து அந்த இன்னும் தெரியுற கார்ட்போர்ட் பீஸில் வந்து அப்படியே வந்து அடிச்சு விட்டுட்டேன். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து எல்லா சைடுமே பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் கேட்கலாம் அதுக்கு எதுக்கு பெர்மனன்ட் மார்க்கர் ஸ்கெட்சுன்னு தனித்தனியாக யூஸ் பண்ணுறீங்க, முழுசாகவே வந்து இந்த ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அடிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த ஸ்கெட்ச் வந்து தீர்ற கண்டிஷனில் இருந்துச்சு, அதனால தான் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த அவுட்லைன் ஃபுல்லுமே ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அடித்தாலும் சூப்பர் தான், இல்லாட்டி வந்து பெயிண்ட் யூஸ் பண்ணி அடித்தாலும் சூப்பர் தான். அதுக்கு தான் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து பிளாக் பெயிண்ட்டும் காமிச்சிருந்தேன். நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து என்ன பண்ணேன்னா, அந்த நடுவில் வந்து அவுட்லைன் கொடுத்து வச்சுட்டு ஒரே ஒரு பீஸ் மட்டும் எல்லா சைடுமே நடு பீஸ்க்கு மட்டும் அவுட்லைன் கொடுத்து வச்சுட்டு அதுதான் வேறு எதுவும் கிடையாது. ஓகே, நம்மளோட கிராஃப்ட் வந்து சூப்பராக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், யூசஸ் பார்க்கணும். ஃபஸ்ட் வந்து டூல்ஸ், உங்களோட டூல்ஸ் பென்ஸ் பேனா அது எல்லாமே வந்து போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். செகண்ட் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலான ஃப்ளவர்ஸ் தான் இருந்துச்சு, இந்த மாதிரி போட்டு வைக்கல ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்களேன் அந்த நடுவில் வந்து அவுட்லைன் கொடுத்து வச்சு சொதுப்பிட்டேன், வேறு எதுவும் கிடையாது. ஓகேங்களா, நீங்கள் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஓகே, மற்றபடி வந்து நம்மளோட கிராஃப்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகே, நம்மளோட கிராஃப்ட் வந்து சூப்பராகவே முடிஞ்சிருச்சு. நம்ம ரூபிக் ஸ்கொயர் விளையாட தெரியாட்டி இந்த மாதிரி செஞ்சு எல்லாத்தையுமே அசத்தலாம். ஓகேங்களா, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டட்டபா பை சொல்கிற நேரம் வந்துருச்சு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டட்டபா பை, ஹாவ் அ நைஸ் டே. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.